அகத்தியர் ஜோதிடம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஒரு பெண் பிறந்த நட்சத்திரத்தை வைத்து எத்தனை பொருத்தங்கள், ஆண் நட்சத்திரத்தை எடுக்கும்போது எத்தனை பொருத்தங்கள் இருக்கும், எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருத்தமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ ஒரு பெண் பிறந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாக இருந்து அது ரிஷபராசியாக இருக்கணும். அப்படி ரிஷபராசியாக இருந்தால் அந்த ராசிக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் எடுத்தால் 8 பொருத்தம் வரும். அஸ்வினி நட்சத்திரம்ன்றது 8 பொருத்தம். சுவாதி நட்சத்திரம் வந்து 9 பொருத்தங்கள் வரும். சதய நட்சத்திரம் அது 9 பொருத்தம் வரும், அது கும்பராசிக்குள்ளே வரும். அந்த சதய நட்சத்திரம் சொல்லக்கூடியது அது 9 பொருத்தம் வரும் எடுத்துக்கிறலாம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அது வந்து 6 பொருத்தம் வரும். மக நட்சத்திரம் சிம்மராசியில் வரும், அது வந்து 6 பொருத்தம் வரும். திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மகர ராசியில் வரும், அது வந்து 7 பொருத்தம் வரும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி 6 பொருத்தம் வரும். அந்த ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசின்னு சொல்லி 6 பொருத்தம் வரும். அஸ்த நட்சத்திரம் அது கன்னி ராசியில் வரக்கூடியது, அஸ்தம்னு சொல்லக்கூடியது, அது வந்து 7 பொருத்தங்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது மீனராசிக்குள்ளே வரும், அதுவும் 7 பொருத்தங்கள் வரும். இந்த நட்சத்திரங்களை எல்லாம் ஆண் நட்சத்திரங்களாக வந்தால் பொருத்தத்துக்கு எடுத்துக்கிறலாம். ஆனால் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம் ஒரு முடிவுக்கு வரணும் முடியாது. அந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரங்கள் வந்து நான் கொடுக்காத நட்சத்திரங்களோ சில நேரங்களில் வரலாம். அப்படி வரும் வேளையில் நாம் ஜாதகத்தில் அது ஓரளவுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்காத நட்சத்திரங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா ஜாதகம் சரியாக இருக்கும்போது இந்த நட்சத்திரங்களை பெரிய அளவில் நம்ம எடுக்கின்றது அவசியம் இல்லை. அந்த முக்கியமாக வந்து இந்த ரச்சு பொருத்தம் வராத நட்சத்திரங்களை சேர்க்க முடியாது. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் ஒரே ரச்சில் வரும், இதை சேர்க்க முடியாது. வேறு நட்சத்திரங்கள் ஆரோகணம் அவரோகணத்தில் கூட வரும், அந்த மாதிரி நட்சத்திரங்களாக வரும்போது சேர்க்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 ஒரே கேட்டகரியாக வரும். அதனால் இந்த நட்சத்திரங்கள் ஒரு ஆண் பெண் வந்து ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு தேர்ந்தெடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஜாதகத்தை எடுக்கணும். ஜாதகத்தில் வந்து லக்ன பொருத்தம் இருக்கா, அதுக்கு அடுத்தபடியாக குழந்தை அமைப்பு இருக்கிறதா, ஆயுள் பொருத்தம் இருக்கா, செவ்வாய் தோஷம் செவ்வாய் நல்லா இருக்குதா, சனி பகவான் நல்லா இருக்கிறாரா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிட்டு அப்புறம் திருமணம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணணும். சரி, ஜோசியர் வந்து இந்த நட்சத்திரம்லாம் சேரும் சொல்லி கொடுத்துட்டாரு, இதை வச்சு நம்ம ஒரு பொருத்தத்தை முடிவு பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம். இதை கவனத்தில் கொண்டு இந்த நட்சத்திரங்களை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.